இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டிக் ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஸ்டிக் ஒர்க் அவுட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஸ்டிக் ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சின்ன இடங்களில் இந்த ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிக் ஒர்க் அவுட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத இது ஸ்டிக் ஒர்க் அவுட்ஸ் வந்து சில இம்பார்ட்டன்ட், அதாவது சைட் ஃபேட், அப்புறம் வந்து ஹிப் லெவல், அப்டமன் லெவல் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது, அப்புறம் நம்ம கைப்பகுதியில் வந்து ஃபோர் ஆர்ம்ஸ், இந்த ஷோல்டர் பகுதி, இதெல்லாம் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுங்கிறத ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 3 ஒர்க் அவுட்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்டிக் ஒர்க் அவுட்ஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கிராஸ். நம்ம ஆல்ரெடி இந்த போஸ்டில் சில ஒர்க் அவுட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லெக்கை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு பாடி கிராஸ், அதாவது நம்ம இதே ஒர்க் அவுட்ஸ் வந்து கைகளில் பண்ணுவோம். கைகளில் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு கை பெண்ட் ஆகும், லூஸ் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா ஒரு பகுதிக்கு அதிக ஒர்க் அவுட் போகும், ஒரு பகுதிக்கு குறைவான ஒர்க் அவுட் போகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்டிக் ஒர்க், இந்த மாதிரி ஒரு குச்சி சிலம்பம் இந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா காலை வந்து முட்டி மடக்கூடாது, கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பாடி வந்து ரொட்டேட் பண்ணும், ரொட்டேட் பண்ணி இந்த இந்த லெக்கை வந்து டச் பண்ணும், பாடி ரொட்டேட் பண்ணி லெக்கை டச் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும். இப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்ப்போம். அதாவது சைட் ஃபேட் வந்து குறையும், அதேமாதிரி அப்டமன் வந்து டைட் ஆகும், பஞ்ச் வந்து ஹிட் ஆனால் நமக்கு பெயின் ஆகாது. தேர்டு வந்து நம்ம இந்த விங்ஸ், நம்மளோட கைப்பகுதியில் இருக்க இந்த விங்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வெளிப்படும். அடுத்தது வந்து இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடி வந்து லெக் ஓப்பன் பண்ணி டர்ன் பண்ணி டச் பண்ணோன்னே, டர்ன் பண்ணி கீழே டச் பண்ணோன்னே இந்த கையை வந்து ஃபேஸ் பார்க்கணும். அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணோன்னே ஃபேஸ் வந்து கைகளை வந்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி கீழே டச் பண்ணும்போது மேலே ஹெட்டு பார்க்கணும். பாடி வந்து ஃபுல்லாக டர்ன் பண்ணணும், அதாவது லெக்கை வந்து இப்படி டர்ன் பண்ணிடக்கூடாது, பாடியை தான் நம்ம டர்ன் பண்ணணும். எந்த அளவு நம்ம பாடியை ஃப்ளெக்சிபிளாக டர்ன் பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டு. சேம் ரெண்டு சைடுமே நம்ம இதே மாதிரி ப்ராப்பராக பண்ணணும். இதனால் கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர்ஸ் ஒரு 20-25 இந்த மாதிரி ஒரு செட்டு மாதிரி பிரிச்சுக்கிட்டு 3 செட்டு 4 செட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சேம் இதே அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ரொட்டேஷன். அதே மாதிரி ஸ்டிக்கை வந்து நம்ம ஹேண்டில் வச்சுட்டு லெக் ஓப்பன் பண்ணிட்டு பாடி வந்து ஃப்ரண்டில் ரொட்டேட் பண்ணணும். இப்படி அடுத்து வந்து இப்படி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும். சேம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா நமக்கு அப்டமன் சேம் இதுலேயும் அதே மாதிரி அப்டமன் டைட் ஆகும். இந்த ரொட்டேட் பண்ணுறதுனால நமக்கு அப்டமன் டைட் ஆகும், பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். அதாவது பஞ்ச் வந்தால் சடனாக வந்து ஹெட் மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு ரொம்ப உதவும். இது வந்து சேம் இதே மாதிரி தான் இந்த சைடு ரொட்டேஷன். அடுத்தது வந்து இந்த ஆப்போசிட் சைடு, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணி ரொட்டேட் பண்ணும். சேம் சைடே ரொட்டேட் பண்ணால் நமக்கு தலை சுற்றுற மாதிரி வந்துடும். மூமெண்ட்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்டமன் லெவல், சைட் ஃபேட், அப்புறம் ஹேண்டு எல்லா பகுதியும் ஸ்ட்ராங் ஆகும். சிம்பிளான எக்ஸசைஸாக இருந்தாலும் இது கொஞ்சம் நமக்கு கடினமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப குழப்பிற மாதிரி இருக்கும். ஸ்லோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி வீடியோஸ் இனி வர வீடியோஸில் நம்ம ரெகுலராக பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்.